வணக்கம். மீடியா சபை நிகழ்வு செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. ரஷ்ய தூதரகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் எமது மீடியா சபன் இணையதள தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. தமிழர்கள் படுகொலையை தொடர்ந்து சிரியா மீது ரஷ்ய போர் தொடுத்து அப்பாவி இஸ்லாமியர்களை கொன்று படுகொலை செய்ததை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும், விரைவில் சென்னையில் உள்ள ரஷ்ய தூதரகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் வேல்முருகன் எமது மீடியா சபன் இணையதள தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். மீடியா சபன் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். ரஷ்ய நாட்டின் படைகளின் ஆதரவோடு சிறிய நாட்டில் சிறிய ராணுவம் அங்கு வாழ்கின்ற அப்பாவி முஸ்லிம் மக்கள் மீது அநியாயமாக குண்டு மழை பொழிந்து அக்கிரமாக மாபெரும் மனித படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. அங்கு பிறந்த குழந்தைகள் முதல் கருவில் இருக்கும் குழந்தை வரை திட்டமிட்டு கருவெடுக்கப்படுகின்றன. இதை உலக சமூகம் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அநியாய அக்கிரம கொலைகளை தடுக்க வேண்டிய ஐநா அறமன்றமோ அமைதி காத்து கொண்டிருக்கிறது. இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அங்கு ஆயிரம் ஆயிரம் குழந்தைகள் அநியாயமாக அங்கு அடுக்குமாடி கட்டடத்தின் இடிவில் அந்த தேசம் போட்ட குண்டு சொந்த நாட்டு இராணுவமே சொந்த மக்களை குண்டு போட்டு கொலை செய்கிற அநியாயம் தமிழீழ மண்ணில் நடந்தது. அடுத்தது இப்போது எங்கள் கண்முன்னே சிறிய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அநியாய அக்கிரம படுகொலையை வன்மையாக கண்டிப்பதோடு இதற்கு துணை போகின்ற ரஷ்யாவை கண்டிக்கின்ற வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக விரைவில் சென்னையில் இருக்கின்ற ரஷ்ய தூதரகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அநியாய அக்கிரம மனித படுகொலைகளை, பச்சை குழந்தைகளை, பாலகர்களை, சிறார்களை அக்கிரமமான முறையில் படுகொலை செய்கின்ற அந்த சிறிய நாட்டின் இராணுவத்தை உலக வல்லாதிக்க நாடுகளும் வல்லரசு நாடுகளும் கண்டிக்க தவறாமல் அவர்களுக்கு வெண்சம்பரம் வீசுவதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். மனிதம் செத்துவிட்டதா, மனிதநேயம் அழிந்து விட்டதா, மக்கள் கண்டும் காணாது போல் கடந்து செல்கின்ற இந்த சூழல் மாற வேண்டும். உலக சமூகம் ஒன்று கூடி இந்த அநியாய அக்கிரம படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சவன் இணையதளம்